வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கு நாங்கள் தரம் பத்துக்குரிய 19வது அலகாகிய ஓட்ட மின்னியல்ல தடையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த அலகில் நாங்கள் முதலாவதாக ஓமின் விதியை பற்றி பார்ப்போம். இந்த ஓமுண்ட விஞ்ஞானி தான் முதன் முதலாக மின்னோட்டத்துக்கும் அழுத்த வித்தியாசத்துக்கும் இடையான தொடர்பை பற்றி கருத்தை வந்து முன்வைச்சவர். அந்த தொடர்பு என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு கடத்தியினுடைய வெப்பநிலையானது மாறாமல் இருக்கும்போது அந்த கடத்தியினூடாக பாயிற மின்னோட்டம் அதனுடைய இரு முனைகளுக்கு குறுக்கே உள்ள மின்னழுத்த வித்தியாசத்துக்கு நேர்விகித சமனாகும். இதில் இருந்து தடை வந்து ஒரு மாறிலி என காட்டப்பட்டு வி சமன் ஐஆர் என்ற ஒரு அலகு புறப்படும். சரிதானே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தடை வந்து இதில் ஒரு மாறிலியாக இருக்கும். அப்போ இதிலேருந்து புறப்பட்ட வி சமன் ஐஆரில் வி ஆனது அதாவது அழுத்த வித்தியாசமானது நேர் விகித சமன் மின்னோட்டத்துக்காக இருக்கும். சரிதானே, இதில் கிராஃபை பாருங்கோ, ஒரு உற்பத்திக்கு ஊடாக செல்லுற நேர்கோடாக இதில் காணப்படும். இப்போ நாங்கள் தடையை பார்ப்போம். தடை அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் தடையின்ற அலகு வந்து ஓம் ஆகும். இந்த தடை பிரதானமாக மூன்று வகையாக பிரிக்கலாம். முதலாவது மாறும் தடை, இரண்டாவது நிலையான தடை, மூன்றாவது ஒளி உணர் தடை. இந்த தடை என்ன செயற்பாடு செய்துன்னு பார்த்தோம்னு சொன்னால், உதாரணமாக ஒரு பைப்பை நாங்கள் துறக்கேக்க அதில் அந்த திருகுபிடி வந்து என்ன செய்யுது, அந்த நீருண்ட அளவை கட்டுப்படுத்துது. அதமாதிரி தேவை ஏற்படைக்க கூட்டுது, தேவை ஏற்படைக்க குறைக்குது. இதே மாதிரி செயற்பாட்டைத்தான் இந்த தடை செய்ய போது மின்னோட்டத்தின் அளவை வந்து கூட்டுதல் மற்றது குறைத்தலுக்கு இந்த தடையை நாங்கள் பாவிப்போம். இதில் முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், நிலையான தடையியல் வந்து ஒரு குறிப்பிட்ட மாறாத பெருமானத்தை தான் கொண்டிருக்கும். அதாவது தடை பெருமானம் வந்து ஒரு மாற்றில் அது இப்போ நூறுண்டு வச்சோம்னு சொன்னால் நூறாக தான் இருக்கும். அதன் தடை பெருமானத்தை இப்போ மாற்ற முடியாததாக இருக்கும். அடுத்தது மாறும் தடைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவற்றுடைய திருகாணி செலுத்திய நாங்கள் செப்பம் செய்கிறதால் அதை சுழற்றுவதன் மூலம் அவற்ற தடை பெருமானங்களில் மாற்றிக்கொள்ள முடியும். சரிதான், இதுக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரயோதட்டு, முற்றுணி தடை, ஒளி கட்டுப்படுத்தி போன்றவற்றை நாங்கள் இதில் பயன்படுத்தி கொள்ளுவோம். மூன்றாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒளி உணர் தடைகள். இவை வந்து அந்த சென்சரில் இயங்குகிற தடையியல். அதாவது ஒளியினுடைய செறிவு குறைவடையும் போது, அதாவது அந்த இருட்டு நேரத்தில் தான் இதனுடைய தடை பெருமானங்கள் வந்து உயர்வடையும். ஒளி இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதனுடைய தடை பெருமானம் வந்து குறைவாக காணப்படும். அடுத்த நாங்கள் தடை தொகுதிகளை பற்றி பார்ப்போம், அதோடு சேர்த்து கொஞ்சம் கேள்வியும் பார்ப்போம். சரி, அப்போ பாருங்க, இதில் நாங்கள் ரெண்டு வகையான தடையின் அமைப்பை பார்ப்போம். சரியோ, முதலாவது தொடர் இணைப்பு. இந்த தடைகள் எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கின்றது? முதலாவது தொடர் இணைப்பு, ரெண்டாவது சமாந்தர இணைப்பு. சரிதானே, தொடர் இணைப்புன்னு சொன்னால் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும். சமாந்தர இணைப்புன்னு சொன்னால் இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று கொண்டு சமாந்தரமாக இருக்கும். இந்த தடைகள் வந்து ஒன்று கொண்டு சமாந்தரமாக இருக்கும். சரிதானே, இந்த தொடர் இணைப்பு சமாந்தர இணைப்பு காணிக்க முதலாவது சமவெளி தடை காணணும். சரியோ, ஒன்றுக்கும் மேற்பட்ட தடைகள் வந்தால் சமவெளி தடை காணணும். அப்போ நாங்கள் முதலாவது தொடர் இணைப்பில் பார்ப்போம். மிகவும் இலகுவானது. என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த பக்கத்தில் பக்கத்தில் வார தடையை வந்து கூட்டி விட்டால் சரி. சரிதானே, அப்போ இதனுடைய சமன்பாடு ஆர் சமன் ஆர் ஒன் சக ஆர் டூ. இப்போ தடையை நாங்கள் ஆர் என்று குறிக்கிறபடியாக ஆர் ஒன் சக ஆர் டூ. அப்போ ஈஸியாக பாருங்கள், முதலாவது 3 ஓம், அதோட 4 ஓமை கூட்டி விட்டோம்னு சொன்னால் 7 ஓம் இதனுடைய சமவெளி தடை, அதாவது விளைவுள் தடையாக பெறப்படும். சரிதானே, அப்போ நீங்கள் இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் இந்த சமன்பாடு. இப்போ தொடருக்கு ஆர் சமன் ஆர் ஒன் சக ஆர் டூன்னு வரும். சரிதானே, தொடர் இணைப்புக்கு. ரெண்டாவது நாங்கள் சமாந்தர இணைப்பை பார்ப்போம். சரிதானே, அது தொடர் இணைப்பிலிருந்து வித்தியாசப்பட்டிருக்கும். சரி, இப்போ இதுக்கு ஒரு சமன்பாடு இருக்கு பாருங்கோ. ஒன்றுங்கீழ் ஆர் சமன் ஒன்றுங்கீழ் ஆர் ஒன் சக ஒன்றுங்கள் ஆர் டூ. சரிதானே, அப்போ இந்த சமன்பாட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாவது ஒன்றுங்கள் ஆறு அது என்னத்தை குறிக்கும்னு சொன்னால் இந்த மொத்த சுற்றினுடைய சமவெளி தடையை குறிக்கும். சரிதானே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றுங்கள் ஆர் அப்படியே இருக்கும். நீங்கள் காண வேண்டியது மிகுதியெல்லாம் இதில் என்ன தரவு தரப்பட்டிருக்கோ அதை நீங்கள் இதில் போட்டிங்கன்னா சரி. இதில் பாருங்கோ, சமன்பாட்டில் ஒன்றுங்கள் ஆர் சமன் ஒன்றுங்கள் ஆர் ஒன் சக ஒன்றுங்கள் ஆர் டூ. இந்த ஆர் ஒன் நேரன்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தடை எதிரெதிரை காணப்படுற தடையை தான் இதில் குறிக்கிறது. அப்போ ஆர் ஒன் அவன் என்னது சொல்லியிருக்கானோ நீங்கள் அதை இதில் கொண்டு பிரதிக்கிட்டீங்கன்னா சரி. அப்போ ஒன்றுங்கள் ஆர் ஒன் சொன்னால் இதில் எது 8 ஓம் சக ஒன்றுங்கள் ஆர் டூ அது மெத்தின 8 ஓம்னு தந்திருக்கு. சரிதானே, அப்போ ரெண்டையும் அதில் குறியுங்க.
ரைட். இப்போ விளைவில் தடைய பாபம் ஒன்றுங்கள் ஆர் சமன், இங்கே பாருங்க ஒன்றுங்கள் எட்டு சக ஒன்றுங்கள் எட்டு, அப்போ டெண்டு பகுதியும் சமன் தொகுதியும் சமன், அப்போ ஒன்றும் ஒன்றும் டெண்டு பகுதி கீழர் என்னும் சமன் என்று சொன்னால் எட்டு தான் இருக்குது, அப்போ எட்டு அப்படியே நேரடியாக வரும். சரி, அப்போ ஒன்றுங்கள் ஆர் சமன் செண்டுங்கீழ் எட்டு வரப்போகுது. அப்போ இனி என்ன செய்வோம்னு சொன்னால் இந்த தொகுதியினுடைய ஆர் விளைவில் தடையை காணணும். அப்போ என்ன செய்வோம்னு சொன்னால் இதையும் குறுக்கால பெருக்குவோம். இந்த ஆர் அங்கே பெருக்கப்படும், இந்த ஒன்று இந்த எட்டோட பெருக்கப்படும். சரியா, குறுக்கால பெருக்கப்பட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் செண்டு ஆர் சமன் இந்த ஒன்று எட்டால் பிரிக்கினால் எட்டுண்டு வரும். அப்போ டெண்டு ஆர் சமன் எட்டுண்டா ஒரு ஆர் காண என்ன செய்யணும், இந்த எட்டை இங்கால பெருக்கப்பட்டால் சமனு கங்கால போனால் பிடிபடும், பிடிபட்டால் என்னென்று வரும் நாலு ஓம் உண்டு வரும். இந்த ஆறினுடைய விளையுள் தடை நாலு ஓம் உண்டு வரும். இப்படித்தான் தொடர் இணைப்பு சமாந்திர அமைப்பையும் தீர்க்கிறது. இதில் நீங்கள் என்ன முக்கியமாக கவனிக்கணும்னு சொன்னால் இதனுடைய சமன்பாட்டை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். சரிதான், இது சமாந்திர இணைப்புண சமன்பாடு, இது தொடர் இணைப்புண சமன்பாடு. ரைட், முதலாவது வினாவை நாங்கள் பார்ப்போம். இதை பாருங்கோ, இந்த தடைகள் இரண்டும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது. ரைட், இப்போ இப்படியான அமைப்பை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம் சொன்னால் ஒரு தொடர் இணைப்புன்னு சொல்லுவோம். இந்த தடைகள் இரண்டும் தொடராக இருக்குது, சரிதானே. அப்போ தொடர் இணைப்புக்குரிய சமன்பாடு உங்களுக்கு தெரியும், ஆர் சமன் ஆர் ஒன் சக ஆர் டூ, சரிதானே. இதன் மூலம் என்ன புறப்படும்னு சொன்னால் சமவெலு தடை. இது ரெண்டுக்கும் பொதுவான ஒரு தடை புறப்படும், சரிதானே. அப்போ மூன்றும் ரெண்டையும் இதில் பாருங்கோ, ஆர் ஒன்னை நாங்கள் இதை ஆர் ஒன்னை எடுத்தோம்னு சொன்னால் இதை ஆர் டூவாக எடுத்துக்கொள்வோம். ஆர் ஒன் மூன்று ஆர் டூ ரெண்டு, அப்போ மூன்றையும் ரெண்டையும் கூட்டினால் ஐந்து ஓம் என்று புறப்படும், சரிதானே. இப்போ இதில் நார்மலாக இருக்குது, தொடர் இணைப்பு மிகவும் இலகுவானது, இது பக்கத்தில் வகையில் இருந்ததை கூட்ட வேண்டியது தான், சரிதானே. அப்போ இதன் சமவெலு தடை ஐந்து ஓம் என்று புறப்படும். அடுத்த நாங்கள் காண வேண்டியது என்ன, ஓமின் விதிப்படி இதன்ட மின்னோட்டம் காணணும், சரியான. இப்போ இதில் உங்களுக்கு கேள்வி வந்து இதில் ஓடுற மின்னோட்டத்தின் அளவை காண்றதான் கேள்வி. அப்போ ஓமின் விதிப்படி வி சமன் ஐஆர், சரிதானே. அப்போ உங்களுக்கு தெரியும் இதில் வி வந்து அஞ்சு வோல்ட்டு இருக்குது, பாருங்கோ இந்த இதில் காட்டப்பட்டிருக்குது அஞ்சு வோல்ட். அப்போ இந்த அமைப்பில் தரப்பட்ட பெருமானங்களை போடுறது மட்டும்தான் உங்களுக்கு வேலை. அப்போ வி வந்ததில் அஞ்சுன்னு கண்டுட்டீங்கள், இதை ரெண்டையும் கூட்டி உங்களுக்கு சம வலு தடை வந்து எவ்வளவுண்டு இருக்குது, அஞ்சுண்டு இருக்குது. அப்போ இதிலேருந்து நீங்கள் ஐயான மின்னோட்டத்தை காண வேண்டும், சரிதானே. அப்போ இதில் நாங்கள் பாருங்கோ ஐயை காண போகிறோம், என்ன அஞ்சு வோல்ட் இஞ்சால் இருக்குது, இந்த அஞ்சை கொண்டு இஞ்சால் பிரிப்போம். அப்போ அஞ்சுங்கள் அஞ்சு சமன் ஐயாக வரும், சரிதானே. அப்போ ஐயின் பெருமானம் எவ்வளவு, ஐயை அஞ்சு அஞ்சால் பிரித்தா அஞ்சு அஞ்சால் பிரித்தா எவ்வளவு வரும், ஓம் ஒரு ஆம்பியர். அப்போ இந்த சுற்றினூடாக ஓடக்கூடிய மின்னோட்டம் ஒரு ஆம்பியர் என்று பெறப்படும், சரிதானே. மிகவும் இலகுவான கேள்வி முதலாவது. ரைட், இது ரெண்டாவது வினாவை பாருங்கோ, இதுலேயும் கேள்வி வந்து மின்னோட்டத்தின் அளவு தான், சரிதானே. இந்த பாருங்கோ இந்த சுற்று எதுக்கு சமன்ட்டு முதல் பார்ப்போம். நாங்கள் முதலாவது வினாவில் பார்த்த மாதிரி தான் இதிலேயே என்ன ஈஸியான வினா, என்ன இதில் வந்து தொடர் இணைப்பில் தான் இருக்குது. அப்போ மூன்று ஓம் ஏழு ஓம் ரெண்டு ஓம் மூன்றையுமே நாங்கள் கூட்டுறது மட்டும்தான் இதில் வேலை. இப்போ தொடர் இணைப்புகளுக்கு பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற தடை அந்த பெருமானத்தை கூட்டி விடுறதான். அப்போ நாங்கள் இதை நாங்கள் பாருங்கோ மூன்று, இப்போ சமன்பாட்டின்படி பார்த்தோம்னு சொன்னால் ஆர் சமன் ஆர் ஒன் சக ஆர் டூ சக ஆர் த்ரீன்னு பார்ப்போம், ஏன்னா இப்போ முதலாவதுக்கு மூன்று ஆர் ஒன்னை நாங்கள் இதை எடுத்துக்கொண்டோம் என்றால் இதுக்கு மூன்று, அடுத்தது ஆர் டூக்கு ஏழு, அடுத்ததுக்கு ரெண்டு, சரியான. இப்போ மொத்தத்தின் இதன் சமவெலு தடை எவ்வளவு இருக்கும், இந்த மூன்றையும் கூட்ட வேண்டியான. அப்போ ஏழு மூணு பத்து ரெண்டும் பன்னெண்டு ஓமாக தான் இருக்கும், சரியோ. ஆனால் நாங்கள் இதை ஈஸியாக பாருங்கோ இந்த மூன்றையும் சேர்த்து நாங்கள் இதை ஷோர்ட்டாக கீறலாம், என்னண்டு இது எதுக்கு சமனாயிருக்கும்னு சொன்னால் இந்த பன்னெண்டு ஓம்ட்டு நாங்கள் இதில் கண்ட சமவெலு தடை இருக்குது தானே, இந்த மூன்றையும் கூட்டி வாரதுக்கு இந்த சுற்று வந்து சமனாக இருக்கும். அப்போ இதில் நாங்கள் நேரடியாகவே என்ன செய்யலாம், ஓமின் விதியை வந்து இதில் நாங்கள் பிரதியிடுவோம், சரிதானே. உங்களுக்கு ஓமின் விதி வி சமன் ஐஆர், சரிதானே. இப்போ மின்னோட்டம் காண்றதான் எங்களோட நோக்கம், இதில் தரப்பட்ட பெருமானங்களை நீங்கள் போட வேண்டியதுதான். இப்போ விக்கு பதிலாக 24 வோல்டேஜ் போடுவீங்கள், ஐ தெரியாது, அடுத்தது ஆர் 12 ஓம்,
சரிதானே? அப்போ ஐயை நாங்கள் இலகுவாக காணலாம். என்னண்டு இந்த 24 இங்கால பெருக்கு போடுறது ஐயோடு அங்கால வந்து பிடிப்படும். அப்போ 24 நாங்கள் 12 பிடிப்போம். பிரித்தோம்னு சொன்னால் 10 ஆம்பியர்ன்று புறப்படும். அப்போ இதில் புறப்படுற மின்னோட்டம் வந்து 10 ஆம்பியர் ஆக இருக்கும். சரிதானே? தொடர் இணைப்புகள் சம்பந்தமான வினாக்கள் வந்து கொஞ்சம் இலகுவான வினாக்களாக தான் இருக்கும். சரி, அடுத்த நாங்கள் சமாந்தர இணைப்புகளில் சமவெலுத்தடையை காணப்போகிறோம். சரிதான், இதில் பாருங்கள், ரெண்டுமே சமாந்தரமாக தொடுக்கப்பட்ட ரெண்டு தடைகள். சரி, இதில் தடைப்பெருமானம் தந்திருக்குது. இதில் முதலாவது சமவெலுத்தடையை காணப்போகிறோம். இப்போ இந்த ஏபியின் ஊடாக ஓடுற மின்னோட்டத்தை காண்றது தான் இதனுடைய சமவெலுத்தடையை வந்து காணப்போகிறோம். ரைட் தானே? இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஏற்கனவே நாங்கள் தொடர் இணைப்புன்ற சமன்பாடு பார்த்துனாங்கள். அதை மாதிரி சமாந்தர இணைப்புக்கும் ஒரு சமன்பாடு இருக்குது. அதை நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் ஈஸியாக வந்து சமவெலுத்தடையை வந்து காணலாம். சரிதானே? இப்போ பாருங்க, இதில் நாங்கள் இதே ஒரு R1 எடுப்போம், இதே ஒரு R2 எடுப்போம். ரைட், அப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இதன் சமவெலுத்தடை, அதாவது சமாந்தர இணைப்பு கண்ட சமவெலுத்தடை, ஒன்றுங்கீழ் R7 ஒன்றுங்கீழ் R1 சக ஒன்றுங்கீழ் R2 என்று குறிப்போம். சரிதானே? மிகவும் இலகுவானது, பயப்பட தேவையில்லை. அப்போ இதில் பாருங்கோ, இந்த ஒன்றுங்கீழ் R, இந்த R தான் காணப்போகிறோம். அப்போ ஒன்றுங்கீழ் R7 முதலாக பாருங்க, ஒன்றுங்கீழ் R1 பெருமானம் எவ்வளவு? 4. சக ஒன்றுங்கீழ் R2 பெருமானம் எவ்வளவு? 4. இதை நீங்கள் போடுவீங்கள், சரியான பெருமானத்தை போடுவீங்கள். இனி ஒன்றுங்கீழ் R7 இதுக்குத்தான் நாங்கள் பொமசி காணணும். இப்போ இதில் இந்த கேள்வியில் பிரச்சனை இல்லை, ஏன் ஒரே பெருமானம் இருக்கின்றடைய பிரச்சனை இல்லை, மற்றும்படி வேறு பெருமானம் வந்தால் பொமசி காண்றது, அவ்வளவு தான் இந்த கேள்விக்குரிய வேலை. சரியான, இப்போ ஒன்றும் ஒன்றும் 10 10 4. சரி, இனி என்ன செய்யணும், குறுக்கால பெருக்கணும். என்ன, இந்த 2 இந்த 6 பெருக்கப்படும், இந்த 4 வந்து மேற்கொண்டோட பெருக்கப்படும். சரியான, இப்போ 10 6 பெருக்கப்பட்டால் 10 6 வரும். சரி, இதிலேருந்து 10 வந்து 6 பெருக்கப்பட்டால் 10 6 வரும். அது சமன் இந்த 4 இந்த 1 பெருக்கப்பட்டால் 4 வரும். 10 6 4. அப்போ 6 பெருமதி எப்படி காண்றேன்னு சொன்னால், இந்த 4 இருக்குது தானே, அதை இங்கே இருக்கிற 10 பிரித்தமுண்டால் புறப்படும். அப்போ 4 இங்கால இருக்கிற 2 பிரித்தா அவ்வளவு 10 ஓம் வரும். அப்போ இவர் இந்த வினாவினுடைய சமவெலு தடை வந்து 10 ஓம் ஆக இருக்கும். சரிதானே? அடுத்த வினாவை பாருங்கோ, இதுவும் ஒரு சமாந்தர தடைகள் தான். சரிதானே? எதிரெதிர காணப்படுற சமாந்தர தடைகள். இதில் பாருங்க, XY கிடையான மின்னோட்டம் காண்றதுக்கு முதல் நாங்கள் இந்த அமைப்புண்ட சமவெலுத்தடையை காணணும். சரியான, அப்போ சமவெலுத்தடையை காண்றதான் இப்போ இதில் பார்க்க போகிறோம். சரி, இதுன்ற சமவெலுத்தடையை எப்படி பார்க்கலாம்? அப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் இதை ஒன்று R1 எடுப்போம், இல்லாட்டி அவன் வினாவில் தந்திருப்பான் R1 R2 உண்டு, இதை நாங்கள் R2 எடுப்போம். சரியான, இப்போ இதை 3 ஓம் வந்து R1, 6 ஓம் வந்து R2 இருக்கும். அப்போ இதுக்கு நாங்கள் என்ன சமன்பாடு பார்க்க போகிறோம், ஒன்றுங்கீழ் R7 ஒன்றுங்கீழ் R1 சக ஒன்றுங்கீழ் R2. சரி, அப்போ ஒன்றுங்கீழ் R1 அப்படியே இருக்கும். இங்கால பாருங்கோ, இதில் என்ன தந்திருக்கோ தரவுகள், அதை கொண்டு இதில் பிரதிட்டுற மட்டும்தான் இதில் வேலை. அப்போ ஒன்றுங்கீழ் R1 பதிலாக எது போடுவோம், 3 போடுவோம். சக ஒன்றுங்கீழ் R2 பதிலாக 6 போடுவோம். சரிதானே? நீ 3 6 என்ன பொமசி? 6 தான் பொமசி. என்ன 3 6 பொமசி எதுன்னு பார்த்தோம்னு சொன்னால் 6 தான் இருக்கும். அப்போ இந்த 3 மேல் ஒன்றை நாங்கள் அடி வந்து 6 இருக்கக்கூடிய மாதிரி வரணும், அதாவது வந்து பகுதி வந்து 6 மாற்றணும். அப்போ என்ன செய்யணும், இந்த தொகுதி இவ்வளத்தையுமே நாங்கள் 10 பெருக்கணும். சரிதானே? இப்போ பெருக்கணும்னு சொன்னால் 2 10 10 6 சக 1 6 அது சமன் 1 6 வரும். சரிதானே? இப்போ நாங்கள் இதையும் கூட்டுவோம், 10 3 3 6 கீழே அப்படியே வரும். ரைட், இதிலேருந்து பாருங்கோ, 1 6 3 6 வரும். சரிதானே? இதில் இருக்கிற 1 6 இங்கால வந்து 3 6 வரும். சரிதானே? அப்போ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 6 3 6 சொன்னால் குறுக்கால பெருக்குவோம், இந்த 3 இந்த 6 பெருக்கப்பட்டால் 3 6 1 6 6. சரிதானே? இப்போ 6 பெருமானம் காணணும்னு சொன்னால் என்ன செய்யணும், இந்த முதல் ஏற்கனவே 3 இந்த 6 பெருக்கப்பட்டபடியே அங்கால போய் பிடிபடும். 6 3 பிரித்தா 10 ஓம் வரும். சரிதானே? அப்போ இதனுடைய இந்த அமைப்பினுடைய எளிய வடிவம் எப்படி வரும், 10 ஓம் இஞ்சால X×இஞ்சால Y வரும். சரிதானே? இதுதான் இதன் எளிய வடிவமாக வரும். ஏன், இதை ரெண்டையும் சுருக்கித்தான் நாங்கள் இப்படி இந்த 10 ஓம் இதில் எடுத்துருக்கிறோம். சரி, நாங்கள் அடுத்த வினாவை பாருங்கோ, இந்த சுற்றில் பாருங்கோ, 3 சமாந்தரமாக அமைக்கப்பட்ட தடைகள். சரியான, 3 தடைகளும் சமாந்தரமாக அமைக்கப்பட்டிருக்குது.
இதற்கு வந்து 6 வோல்டேஜ் அழுத்த வேறுபாடு வழங்கப்படுகிறது. முதலாவது கேள்வி, சமவெளி தடையை காண்க. ரெண்டாவது, மின்னோட்டத்தை காண்க. சரிதானே? அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இதில் பாருங்கோ, 4, 6, 12 மூன்றுமே வேறு வேறு இலக்கங்கள். இப்போ இவற்றினுடைய சமவெளி தடையை காணணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இவற்றினுடைய பொமசியை வச்சு தான் இதன் சமவெளி தடையை காணலாம். அப்போ இதில் உங்களுக்கு ஒன்று தெரியும், R1 தந்திருக்கு, R2 தந்திருக்கு, R3 தந்திருக்கு. சரிதானே? இனி நார்மலாக பயப்படாமல் உங்களோட சமன்பாட்டை போட்டிங்கண்டா சரி. சரிதானே? இப்போ பாருங்கள் இதன் சமன்பாடு, 1 R 1 R2 R3. சரி, இனி உங்களுக்கு 1 R 1 எத்தனை? 4. அப்போ 1 R 2 எவ்வளவு? 1 R 6. R 3 எவ்வளவு? 1 12. சரிதானே? அப்போ 1 R 5 அப்படியே வரும். ஆனால் இப்போ நீங்கள் என்ன செய்யணும், இந்த 3க்கும் உரிய பொமசி காணணும். அப்போ 4, 6, 12 என்ன பொமசி? 12 தாங்க பொமசி. சரிதானே? அப்போ 12 தான் பொமசி. அப்போ இந்த 4 உண்டை என்ன செய்யணும் நாங்கள்? முதலாவது அடி வந்து, அதாவது பகுதி வந்து 12 மாறணும். சரியான? அப்போ எத்தனை இந்த தொகுதி எத்தனையால் பெருக்கோணும்? 3 பெருக்கோணும். சரியான? இப்போ 3 3 3 12 ரைட். சக இதை நாங்கள் என்ன செய்யணும், இதையும் 12 ஆக்கணும் பகுதியை. இப்போ எத்தனையால் பெருக்கணும் இதை? 1 6 தானே, 6. இப்போ நாங்கள் 2 பெருக்குவோம். 2 2 2 2 6 12. 5 12 மேல் 1 தானே இருக்குது, அதை எதுவும் மாற்றத்தவில்லையேன். அடி 12 தானே, இப்போ 12 1 போடுவோம். சரி, இப்போ பாருங்கோ, 1 R 7 இதுண்ட பகுதி எல்லாம் சமன். அப்போ கீழே அப்படியே 12 வரும். தொகுதியை பாருங்கோ, 3 2 5 3 6. அப்போ 6 இதில் வரும். சரிதானே? இனி என்ன செய்வோம், குறுக்க பெருக்குவோம். 6 6, இந்த 6 6 பெருக்கப்படும், இந்த 1 12 பெருக்கப்படும். சரிதானே? அப்போ 6 பெருமானம் எவ்வளவா இருக்கும்? ஓ, அதாவது 6 வந்து என்ன செய்யணும், 6 6 7 12 சொன்னால் 6 வந்து தனிமைப்படுத்தணும். அப்போ என்ன செய்யணும், இது 6 வந்து 6 பெருக்கப்படுது, அங்கால போனால் பிடிப்படும். இப்போ 12 6 பிரித்தா 6 பெருமானம் வரும். ஏன்னா இப்போ 12 6 இலக்கத்தால் பிரித்தா எவ்வளோ வரும்? 2 ஓம் வரும். சரியான? இப்போ இவ்வளத்துக்கும் உரிய சமவெளி தடையை நீங்கள் கண்டுட்டீங்கள் ரைட். அப்போ இந்த அமைப்பை இப்போ பாருங்கள், 2 ஓம் தான் இந்த அமைப்பை. எப்படி நீங்கள் ஈஸியாக கீறலாம்னு சொன்னால், இதில் 2 ஓம் வரும். இஞ்சால் நீங்கள் போட்ட 6 வோல்டேஜ். இப்படி நீங்கள் இதை இலகுவாக்கி கொள்ளலாம். இந்த அமைப்பும் இந்த அமைப்பும் இப்போ சமன். சரிதானே? இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், அடுத்தது மின்னோட்டம் காணணும். அப்போ உங்களுக்கு சமவெளி தடை 2 ஓம்னு காண்டுட்டீங்க. அடுத்தது மின்னோட்டம் காண்றதுக்கு என்ன சமன்பாடு? V = IR போடுவீங்கள். சரி, இதில் வி எவ்வளவு? 6 வோல்டேஜ் தந்திருக்குது. ஐயின் பெருமானம் தெரியாது. தர ஆறு எவ்வளவு? ஏற்கனவே நீங்கள் கண்ட சமவெளி தடை 2 ஓம். என்ன 2 ஓம் கண்டுருக்கீங்க. அப்போ 2 ஓம். அப்போ என்ன செய்யணும், ஐ காண்றதுக்கு இந்த 6 வோல்டேஜை எத்தனையால் பிரிப்பீங்கள்? இந்த 2 ஓமால் பிரிச்சிங்கன்னா ஐ வந்து தனிமைப்படுத்தப்படும். சரிதானே? ஐயை தனியாக வச்சுக்கொண்டு மிச்சால் கொண்டு அங்கே அழைப்பிடிங்க. அப்போ 6 2 பிரித்தால் 3 ஆம்பியர் புறப்படும். அப்போ இதில் ஊடாக ஓடும் மின்னோட்டம் 3 ஆம்பியர் என்று புறப்படும். அடுத்த வினாவை பாருங்கோ, இந்த அமைப்புண்ட சமவெளி தடையை காண சொல்லியிருக்கு. சரிதானே? அப்போ இதில் பாருங்கோ, ஒவ்வொன்றுண்டையும் 1 5 ஓம் தடையை தந்திருக்கு. சரிதானே? அப்போ நீங்கள் ஒன்றுக்குமே யோசிக்க வேண்டாம். இதில் நார்மலாக நீங்கள் முதலாவது அடுத்த வினாவை பாருங்கோ, இந்த சுற்றுண்டை வந்து சமவெளி தடையை கேட்டுக்கிறாங்க. சரிதானே? இந்த சுற்றில் பாருங்கோ, ஒவ்வொரு தடையும் 1 5 ஓம் தந்திருக்கு. சரிதானே? அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், முதலாவது வளம மாதிரி போடுவீங்கள். என்ன? ஓ, சமவெளி தடை 1 R 7. இதில் பாருங்கோ, ஒவ்வொரு அமைப்பிலையும் 1 5 தான் எல்லாத்துக்கும் வந்திருக்கு. சரிதானே? இப்போ இது நாங்கள் R1 R2 R3 R4 R5 வைப்போம். அதுக்கப்புறம் பாருங்கோ, இதில் தரப்பட்ட தடை பெருமானங்களை இதில் கொண்டே பிரதிவிடுவோம். 1 R 1 பதிலாக 1 5 சக, R2 பதிலாகவும் 1 5 சக, 1 R 3 பதிலாகவும் 1 5. இப்படி எல்லாத்துக்குமே 1 5 பிரதியிடுவோம் ரைட். இனி இதை நாங்கள் 1 6 கொண்டே பிரதியிடுவோம். சரிதானே? அப்போ நாங்கள் இனி அடுத்தது 1 6 பதிலாக நாங்கள் பிரதியிடக்க பாருங்கோ, இந்த 1 5 இருக்கிற 5 மேலே போகும். சரிதான? இந்த சமன்பாட்டில் இந்த இருக்கிற 5 வந்து மேலே போய் பெருக்கப்படும். இப்படி ஒவ்வொன்றுனையும் கீழே இருக்கிற 5 வந்து
பகுதிக்கு போய் என்ன செய்யும், மேலே போய் அதோட பெருக்குப்பட போகுது. சரியான, இப்போ இது மேலே வேற இருக்காது, அஞ்சுண்டு வேறும் கீழே ஒன்றுண்டு வேறும். சரியான, இப்போ எல்லாத்துக்குமே இப்படித்தான் வர போகுது, ஏன் கீழே இருக்கிற அஞ்சு மேலே போக போகுது. இப்போ பாருங்க, இதில் ஒன்றுங்கீழ் ஆர் சமன் இனி பாருங்கோ, அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு, கீழே பாருங்கோ எல்லாத்துலேயுமே பகுதி ஒன்றாகத்தான் இருக்கும். அப்போ எல்லாமே ஒன்று தான் பகுதி. அப்போ கீழே பகுதி ஒன்று வரும், மேலே இருக்கிற அஞ்சு அஞ்சு எல்லாம் என்ன செய்யும், கூட்டுப்பட போகுது. அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு. சரிதான, இனி என்ன செய்யும், குறுக்கால பெருக்கணும். என்ன, நாங்கள் அடுத்த சமவெளித்தட, ஏன் இந்த ஆறை தானே காண போகிறோம். இப்போ குறுக்கால பெருக்கினா ஒரு தர ஒன்று ஒன்று, ஆறு தர இருபத்தஞ்சு, இருபத்தி அஞ்சு ஆறு. அப்போ இருபத்தைந்து ஆறுன்ற பெருமானம் ஒன்று வரும். சரிதானே, அப்போ ஆறுன்ற பெருமானம் எப்படி வரும், அப்போ ஆறுன்ற பெருமானம் காணணும்னு சொன்னால் ஒன்றும் கீழ் இருபத்தி ஐந்து ஓமாக இருக்கும். சரிதானே, இருபத்தி அஞ்சு ஆறு சமன் உண்டு. அப்போ ஆறுன்ற பெருமானம் தானே காண போகிறோம். அப்போ இருபத்தஞ்சோட இந்த ஆறு வந்து பெருக்குப்படுறபடியா அங்கால போய் பிடிபடும். அப்போ என்ன செய்யும், உண்டை இருபத்தஞ்சால் பிடிபடும். அப்போ என்ன வரும், ஒன்றுங்கள் இருபத்தஞ்சு சைவர் தசம் சைவர் நான்கு ஓம் உண்டு வரும் இந்த ஆறுன்ற பெருமானம். சரிதானே, இது கணக்கு இவ்வளவு தடையல் தந்திருக்குன்னு சொல்லி பேப்பர் தேவையில்லை, மிகவும் இலகுவான விஷயம். சமன்பாட்டை போட்டுட்டு பிரதியிட்டால் நோமலாக விட வரும். அடுத்த வினாவை பாருங்கோ, இதில் சமவெளி தடையும் சுற்றினூடான மின்னோட்டத்தையும் கேட்டிருக்கு. ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்குது பாருங்கள், என்னெண்டா, முதலாவது இந்த அமைப்பு வந்து ஒரு தொடருக்குரியது, ஆனால் இதில் சமாந்தர அமைப்பு இருக்குது. இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இதை பாட்பாட்டை உடைக்கணும். முதலாவது நாங்கள் இந்த சுற்றத்தான் செய்யணுமே, இதுதான் சிக்கலான அமைப்பாக இருக்குது, மூன்றுமே ஒரு சமாந்தர அமைப்பாக இருக்குது, மூன்றும் சமாந்தர அமைப்பாக இருக்கிறபடியாக நாங்கள் இந்த மூன்றையும் தான் முதலாவது உடைக்கணும். ரைட், அப்போ முதலாவது அந்த சமாந்தர அமைப்புடைய பார்ப்போம். அப்போ எல்லாமே மூன்று மூன்று மூன்றுன்று இருக்குது. அப்போ நாங்கள் இதுக்கு என்ன சமம் பாய்ப்போம், எல்லாருக்கும் தெரியும், இது சமாந்தர அமைப்புக்கு ஒன்றுங்கீழ் ஆர் சமன் ஒன்றுங்கீழ் ஆர் ஒன் சக ஒன்றுங்கீழ் ஆர் டூ சக ஒன்றுங்கீழ் ஆர் த்ரீன்ற சமன்பாட்டை இதில் நாங்கள் பிரதியிடுவோம். ஏன், மூன்று தடை தானே, அப்போ ஒன்றுங்கீழ் ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ. அப்போ ஒன்றுங்கீழ் ஆர் சமன் இதில் பாருங்க, ஒன்றுங்கீழ் ஆர் இது மூன்று சக, அடுத்து ஆர் டூ இது மூன்று, அடுத்தது ஆர் த்ரீ மூன்று. அப்போ இந்த சுற்றில் பாருங்கள் எல்லாமே மூன்று மூன்று மூன்றுன்று இருக்குது. அப்போ எல்லாமே மூன்று. அப்போ இப்போ என்ன செய்வோம், பகுதி ஒன்று மூன்றாக இருக்குது, மேலே ஒன்று ரெண்டு மூன்று இருக்குது. அப்போ மூன்றுங்கள் மூன்று, ஒன்றுங்கள் ஆர் சமன் மூன்றுங்கள் மூன்று. அப்போ இதுண்ட சம வலுத்தடை எவ்வளவா இருக்கும், ஆர் மூன்று 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 ஆர் சமன் மூன்றே மூன்றே பெருக்கினா மூன்று, மூன்று ஆர் சமன் மூன்றுன்னு சொன்னால் அப்போ ஆறுண்ட பெருமாதி எவ்வளவா இருக்கும், ஓ ஒன்றாக இருக்கும் ஒரு ஓ. இப்போ நாங்கள் இதுக்கு கண்டிருக்கோம் இவ்வளத்தை, இந்த மூன்றுண்டையும் அதாவது இந்த சமாந்திர தொகுதியை தான் நாங்கள் எத்தனை கண்டிருக்கிறோம், ஒரு ஓம்னு கண்டிருக்கிறோம். எங்கே செய்வோம்னு சொன்னால் பாருங்கோ, இந்த இணைப்பை நாங்கள் தொடர் இணைப்பாகவே மாற்றணும். ஏன், ஏற்கனவே மூன்று ஓம் இதில் இருக்கும், இந்த மூன்று ஓம் சரியோ, அதோட சேர்த்திஞ்சால மூன்று மூன்று மூன்று, இந்த மூன்றும் சேர்த்து எத்தனையாக வந்திருக்கு, இப்போ எங்களுக்கு சமவெளி தடையாக ஒரு ஓம் வந்திருக்கு. அப்போ இதில் பக்கத்திலேயே ஒரு ஓம் வந்து வரும் சரியோ, இந்த மூன்று ஓமோடு சேர்த்து இந்த மூன்றுக்கும் சேர்த்து என்ன செய்யிருக்கு, நாங்கள் சமவெளி தடை கண்டு இந்த ஒரு ஓமை இதில் போட்டுருக்குறோம் சரியோ. அப்போ சுற்றி போய் இப்படி சுருங்கிட்டுது. சமவெளி தடை பார்த்தோம்னு சொன்னால் மூன்று மூன்றும் நாலு ஓம், ஏன் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது. அப்போ சமாந்திரம் இல்லை தொடர் இணைப்புகள். அப்போ மூன்று மூன்றும் நாலு ஓம் சரியான, இதுக்கு நாங்கள் வி சமன் ஐஆர் போட்டோம்னு சொன்னால் வி எவ்வளவு, பன்னெண்டு வோல்டேஜ், அது சமன் ஐ வந்து தெரியாது, ஆர் வந்து நாலு சரிதானே. இனி இதை நாங்கள் கணித்தோம்னு சொன்னால் ஐயின்ற பெருமானத்தை பார்ப்போம், பன்னெண்டை வந்து நாலால் பிரித்தோம்னு சொன்னால் ஐ வரப்போகுது, அதாவது எவ்வளவு, மூன்று ஆம்பியர் மின்னோட்டம் வந்து ஓடப்போகுது. நன்றி. தொடர்ச்சியாக வீடியோக்களை பெற டிப் சயின்ஸ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.